நமக்கு எதிரியா இருந்த மணிமாறனை எப்படியோ நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டோம். ஆனா அந்த பாண்டியனை நினைச்சா தான் பக்கு பக்குன்னு ரஞ்சித். தர்மகர்த்தா கவலைப்படாதீங்க, பாண்டிய போலீஸ் கையில இருந்து தப்பிச்சாலும் தப்பிக்கலாம், ஆனா இந்த பம்பாய்க்காரன் கையில இருந்து தப்பிக்க முடியாது. போலீஸ விட நாம தான் பாண்டியனை கண்காணிக்கணும். அந்த பொறுப்பை எங்கிட்ட விடுங்க, பாண்டியன் நிழல் கூட நம்ம எல்லையில படாம நான் பாத்துக்கிறேன். என்ன அப்படி பாக்குறீங்க, வாங்க. என்ன ஆச்சரியம், ரஞ்சித் கோயிலுக்கு கீழே இப்படி ஒரு குகை இருக்கிறது அரசாங்கத்துக்கு கூட தெரியாது. இத கண்டுபிடிச்சிருக்கீங்களே, உங்க மூளையே மூளை. மரியாதையா உண்மைய சொல்லல, தோலை உரிச்சிருவேன். பாண்டி கிட்ட பணத்தை வாங்கிட்டு கொலை குத்தத்தை எம்மேல போடலான்னு பாக்குறீங்களா? வேணாம் சார், என் பின்னாடி பெரிய ஆளுங்க எல்லாம் இருக்காங்க, வீணா உங்க பொழப்புல மண்ணை போட்டுக்காதீங்க. அது யாரா அந்த பெரிய மனுஷன்? வேணாம் விட்டுருங்க, வேணாம் விட்டுருங்க. விடுறதா? உன்னை வச்சுதான நான் உன் கூட்டத்தையே பிடிக்க போறேன். ஓஹோ, என்ன உதச்சா உண்மையை சொல்லிடுவேன்னு நினைக்கிறீங்களா? என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். அப்படியா? சார் நிறுத்துங்க, இது அநியாயம் அக்கிரமம். யார் அணி? நானா? மணிமங்கலத்து பெரிய பண்ண. ஐயா காப்பாத்துங்க ஐயா, என்ன போட்டு பின்னி எடுக்கிறாங்க. நான் இவரோட கொஞ்சம் பேசணும். மிஸ்டர், போலீஸ் கஸ்டடியில இருக்கிற கொலை குற்றவாளி கிட்ட அவ்வளவு சொல்லுவா பேச முடியாது, தெரியுமில்ல? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னா நான் லீகலா வந்திருக்கேன். வக்கீல் சார், இன்ஸ்பெக்டர், இந்த கோர்ட் ஆர்டர். கொஞ்சமா அறிவு இருக்கா? இப்படி அப்படி போலீஸ்ல மாட்டிக்கிறது? நான் ஒன்னும் மாட்டிக்கலீங்க, பாண்டியன் தான் பிடிச்சு கொடுத்தாரு. பாண்டியனா? அப்போ பாண்டியன் தான் போலீஸோட கையால இருக்காரு. வக்கீல் சார், இவர் மேல எத்தனை கேஸ்? கொலை கொள்ள அப்படின்னு 16 கேஸ். 16 கேஸா? ஐயோ, சத்தியமா உனக்கு தூக்கு தண்டனைதா? நீங்க தான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும். நான் பிள்ளை சும்மாரியா காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் வக்கீல் சாரோட வந்திருக்கேன். இத பாரு, வக்கீலுகிட்டையும் வைத்தியர்கிட்டையும் பொய் சொல்ல முடியாது. உண்மைய சொல்லிரு. பெஞ்சி கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பாரு. சொல்லுங்கய்யா. ஐயாவோட அப்பாவை கொன்னது அவங்க மாமா தான். ஐயா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லீங்க. ஆனா நாளைக்கு கோயில் கொள்ளடிக்க போறாங்கல்ல, அதுல எனக்கு 100,000 ரூபாய் பங்கு இருக்கு, அத முழுசா குடுத்துறேங்க. எப்படியாவது என்ன தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்துங்க ஐயா. காப்பாத்துறேன்டா. சொல்றது உண்மையு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? எங்க சொத்தை தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் பண்றியா? உன்னை சாட்சியா வச்சுதான்டா உங்க கூட்டத்தையே பிடிக்க போறோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் போலீஸ் பந்தோபஸ்து அதிகமாவே இருக்கு. இத நான் எதிர்பார்த்தது. லுக்கு, நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் காவி டிரஸ் போட்டு கையில துப்பாக்கி கொடுத்துரு. நிலைமை மோசமானா லெட் தம் ஷூட். ஓகே பாஸ். பாஸ், நாளை ராத்திரி கரெக்டா 12 மணிக்கு ஜீப்போட அந்த சமாதி கிட்ட வந்தா போதும்ல? போதும். ஆனா ஒன்னு, ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து வண்டி நிறுத்திவேன். ஓகே. கண்ட்ரோல் ரூமுக்கு உடனே போன் பண்ணி ஹைவேஸ்ல போற எல்லா வண்டிகளும் செக் பண்ண சொல்லுங்க. யாரு? துப்பாக்கி கேக்குறாங்க. துப்பாக்கியா? இரும்பு துண்டு இல்ல, இரும்பு துண்டு இருந்தா கையில குடு. சீக்கிரமா குடா, என் கையில இரும்பு.
போங்க மச்சான் போங்க. மேடம் போலீஸ் உள்ளூர் ஆளுகளும் நம்ம ஆளுகளை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் எஸ்கேப் பண்ணுங்க. ஓகே. வெளியில போலாம். இனிமே நாம இங்க இருந்தா ஆபத்து. என் பங்களாவுக்கு போய் பங்கு போட்டுக்கலாம். அவசரத்துல என்ன மறந்துடாதீங்க, பங்க மூணா போடணும். பங்க நாலா போடுங்க. எதுக்குடா நாலு? மாப்பிள்ள மாப்பிள்ளதான். இப்ப உங்களை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன். மாப்பிள, ஓ மாமனுக்கு நீ என்ன செஞ்சியோ அதையே நான் என் மாமனுக்கு செய்ய வேணா? நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும். கையத்துக்கு மாப்பிள, கையத்துக்குடா. கல்யாணம் பண்ணிக்காம இருந்தீங்க. நாங்க போறேனே, இப்ப வாது எனக்கு தாலி கட்டுவீங்களா? அவங்க மனசு சாந்தி அடியும். கட்டிக்கிங்க.
என்ன கை சொல்றீங்க? என் மாமன் கையால தாலியை கட்டிக்கிறதுக்கு என்னமா நாடகம் ஆட வேண்டியதா போச்சு. என்னையே அடிக்க வர்றீங்க? என்ன நடிக்க வச்சதே உங்க தங்கத்தையும் மாப்பிள்ளா? ஆமாங்க, நாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வேற மாதிரி இருந்தா எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்னு தான். அதுக்குத்தான் இந்த மாதிரி. அதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் மாப்பிள்ளைகளை தவிர வேற யாரு செய்ய போறாங்க? ஆமா மாப்பிள்ளை, ஏன்னா ஒரு மாதிரி.